நேர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவியரசர் கண்ணதாசன் உலக தமிழர்களோட மனசுல சிங்காரமா சிம்மாசனம் போட்டு அமர்ந்துட்டு இருப்பவர் தான் கவியரசர் கண்ணதாசன் அப்படிப்பட்ட மகா கவிஞரோட வாழ்க்கையில நடந்த பல சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில நான் உங்க கூட பகிர்ந்துட்டு வரேன் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க அந்த காலத்தில் கதாசிரியர்கள் எல்லாம் தனக்கு புனைப்பெயரா இன்னொரு பெயரை வச்சுப்பாங்களாம் அதே மாதிரி கண்ணதாசன் அவர்களும் பத்திரிக்கையில சேர்ந்ததுக்கு அப்புறமா தனக்கு புனிபெயரா சந்திரசேகரன் தன்னோட பெயரை கண்ணதாசன் அவர்கள் சந்திரசேகரன் அப்படின்னு தன்னோட புனை பெயரை மாத்தி வச்சுக்கிட்டு சென்னையில் பத்திரிகைகள்ல வேலை தேடி அடைஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஆனா அவ்வளவு எளிதில் அவருக்கு அந்த வேலையை கிடைக்கல அதனால தற்காலிகமா திருவற்றியூர்ல இருக்கிற ஒரு கம்பெனில அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் பாய் மாதிரியான வேலையில் ஜாயின் பண்றாரு அந்த வேலையில் சேர்ந்துக்கிட்டே நிறைய பத்திரிகைகளுக்கு கதைகளை எழுதி அனுப்புகிறாரு ஏதாவது ஒரு கதையாவது கண்டிப்பாக பத்திரிகையில் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு அவரும் நிறைய கதைகள் எழுதி அனுப்புகிறாரு அப்படி அவர் எழுதின கதை தான் நில ஒலியிலே கதை இந்த கதை முதல் முறையாக கிரகலட்சுமின்ற பத்திரிகையில் வெளியானது அந்த கதையை தொடர்ந்து அவர் நிறைய வெற்றி கதைகள் எழுதியிருக்காரு கிரகலக்ஷ்மி அப்படின்ற பத்திரிகையில் கண்ணதாசன் அவர்கள் கதை எழுதிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு பத்திரிகை அதாவது திருமகள் அப்படின்ற பத்திரிகையில் ப்ரூஃப் ரீடர் அப்படின்ற வேலைக்கு ஆள் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம கண்ணதாசன் அவர்கள் போய் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார் ஸோ இவருடைய பேர் அங்கே இருந்தால் ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கண்ணதாசன் அவர்களை பார்த்து கேட்டிருக்காங்க ஆனால் அவர் உடனே தன்னுடைய பேரை சொல்லாமல் இரண்டு மூன்று வினாடிகள் தாமதிச்சு தன்னுடைய பேர் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவருடைய கண்ணதாசன் அப்படின்ற பேர் அங்கிருந்து தான் ஆரம்பமாச்சு பிற்காலத்தில் அவருடைய பேர் ஏன் அப்படி வச்சுக்கிட்டாருன்றதுக்கும் காரணம் சொன்னார் அவருக்கு பாரதிதாசன் அப்படின்னா ரொம்பவே விருப்பமா அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் தாசன் அப்படின்ற எழுத்துல முடிகிற பேரை எழுத்தாளர்கள் வச்சுக்கிறது ரொம்பவே ஒரு ஃபேஷனாக இருந்துட்டு வந்துச்சு இன்னும் கண்ணன் அப்படின்ற வேர்டுக்கு கண்ணனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்ணன் அவர்கள் மேலேயும் எனக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருந்துச்சு அதனால தான் கண்ணதாசன் சொல்லி என்னோட பேரை நான் வச்சுக்கிட்டேன்னு அவரே நிறைய இடங்களில் பகிர்ந்துட்டு இருந்திருக்காரு கவியரசர் திருமகள் பத்திரிக்கையில் ப்ரூஃப் ரீடராக தன்னோட பணியை வந்து தொடர்றாரு இப்படியே போயிட்டு இருக்கும் போது திருமகள் பத்திரிகையோட உரிமையாளர் ஒரு நாள் கண்ணதாசன் அவர்களை கூப்பிட்டு தன்னோட பத்திரிக்கையில் முதல் பக்கத்தில் ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள்கிட்ட கேட்குறாரு ஆனால் அந்த காலத்தில் பத்திரிக்கையில் முதல் பக்கத்தில் ஒரு கட்டுரை எழுத வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க கண்ணதாசன் அவர்களுக்கு அவருடைய திறமையை பார்த்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு அவரும் அன்றைய காலகட்டத்தில் இராணுவத்தை பற்றி அற்புதமான ஒரு கட்டுரையை எழுதி கொடுக்கிறாரு கட்டுரையை பார்த்த திருமகள் பத்திரிகையோட உரிமையாளர் என்ன பண்றாருன்னு பாத்திரீங்கன்னா உடனே அந்த பத்திரிகையோட ஆசிரியர் பொறுப்பையே கண்ணதாசன் அவர்கிட்ட கொடுக்கறாரு அதாவது என்ன வயசு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆசிரியர் பொறுப்பை அவர் ஏற்றிருக்கும் அவருடைய வயது வெறும் பதினேழு தான் ஆச்சு பதினேழு வயசுல ஒரு பத்திரிக்கைக்கு ஆசிரியரா பொறுப்பேற்கிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனா அவ்வளவு சிறு வயதிலே அந்த சாதனையை கண்ணதாசன் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காரு திருமகள் பத்திரிக்கையில் கண்ணதாசன் அவர்கள் ஆசிரியராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பல பத்திரிகைகளில் அவர் ஆசிரியராக இருக்காரு சண்டமாரதம் தென்றல் திரை தென்றல் கண்ணதாசன் கடிதம் இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகளுக்கு கண்ணதாசன் அவர்கள் ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரே சொந்தமாக பத்திரிகைகளும் நடத்த ஆரம்பிச்சிருக்காரு இப்படி வெற்றிகரமாக அவரோட ஆசிரியர் பணி பத்திரிகையில் போயிட்டு இருந்துச்சு கவியரசர் இப்படி நிறைய பத்திரிகைகளில் ஆசிரியராக வெற்றிகரமாக தன்னோட பணியை வந்து அவர் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தார் அவருக்குன்னு தனி வாசகர்கள் கூட்டமே இருந்துச்சு அந்த அளவுக்கு அவரோட எழுத்து மிகவும் பிரபலமாக இருந்துச்சு இதுக்கு அப்புறமா தான் திரைத்துறை அதாவது சினிமா வாய்ப்புகள் அவர் தேடி வர ஆரம்பிச்சது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆரம்ப காலத்தில் சினிமாவில் அவர் எழுதுறதுக்காக வாய்ப்பு தேடி அலையலை சந்திரசேகர் அப்படின்ற பேரில் படத்தில் நடிக்கணும் அப்படின்றதுக்காக வாய்ப்பு தேடி அலைஞ்சார் ஆனால் இப்போது அவருக்கு ஆர்வம் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் நிச்சயமாக கதை வசனம் எல்லாத்தையும் எப்படியாவது நம்ம எழுதணும் ஒரு படத்துலையாவது நம்ம அதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை அவருக்கு இருக்க ஆரம்பித்தது ஆனால் அவருக்கு கிடைத்த வாய்ப்பு என்னவோ பாடல்கள் எழுத தான் வாய்ப்புகள் கிடைச்சது முதல்ல கண்ணதாசன் அவர்களுக்கு கண்ணியின் காதலி அப்படின்ற திரைப்படத்துல தான் பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த வாய்ப்புக்கு அப்புறமா முப்பது ஆண்டுகள் தமிழ் திரையுலகில் வெற்றிகரமாக தன்னோட எழுத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு காலத்தால அழிக்க முடியாத பல வெற்றிகரமான பாடல்களை ரசிகர்கள் இன்னைக்கும் ரசிக்கிற அளவுக்கு நிறைய பாடல்களை கொடுத்திருக்காரு கவியரசர் கண்ணதாசன் நிகழ்ச்சியில கவியரசர் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை அதாவது அவருடைய திரைப்பயணம் எப்படி தொடங்குச்சு எப்படியெல்லாம் அவர் நிறைய சாதனைகளை படைச்சாரு அப்படின்றத பற்றி பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய அரிய தகவல்களையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு இருக்கு நன்றி வணக்கம்